வெல்கம் டு காமோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். தட்டை, தட்டைக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இந்த கப்பால 6 கப்பு மாவு, அரிசி மாவு, கடையில வாங்கின அரிசி மாவே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய், தண்ணி, உப்பு, உளுந்த மாவு 3 டேபிள்ஸ்பூன், பெருங்காய பவுடர், சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை பொடி, கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கேன், கருகப்பிலை. வாங்க தட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான உப்பு போட்டிருக்கேன், உளுந்து மாவு, பெருங்காய பவுடர், பொட்டுக்கடலை மாவு, சில்லி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, கருகப்பிலை, வெண்ணெய், கடலைப்பருப்பு. இப்போ தண்ணியை சொத்து பிசையலாம். பாருங்க மாவு பிசைஞ்சாச்சு, பூரி மாவு பதத்துக்கு இருக்கு. ஒரு இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் ஷீட்ல கொஞ்சம் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு மாவை எடுத்து நல்லா உருட்டி நல்லா இப்படி கையை வச்சு தட்டிட்டீங்கன்னா விரல் படாது. விரல் படாம நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்படி தட்டினீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி விரல் படும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா விரல் படாம இருக்கும். இதை எங்க மருமக எனக்கு சொல்லி கொடுத்தா அது மேல ஃபோர்க்கால இப்படி குத்திடுங்க. இது ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவை உருட்டி கேப்ல வச்சிடணும். வச்சுட்டு இந்த ஷீட்டை இப்படி மூடிட்டு இந்த டபராவை வச்சு பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க. அதுக்கு மேலே இப்படி ஃபோர்க்கை குத்திடணும். இந்த மாதிரி செஞ்சுக்கிறதும் ஒரு மெத்தட். ரவுண்டாக வரும், ஈஸி, கையும் வலிக்காது. எண்ணெய் சூடானோன்னு போட்டு காட்டுறேன். இரும்பு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதை போடுறேன் பாருங்க ஒன்று ஒன்றா. இப்படி வச்சு எடுத்து இப்படி போட்டுடலாம் பாருங்க. இப்படி வச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும்.